எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்கள் ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னு சொல்ல இருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வருவதற்கு வந்து எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. அதிகமான விமானங்களோட வந்து பட்டியல் வந்து ஏர் இந்தியா தரப்புலேருந்தும் சரி ஏர் அரேபியா தரப்புலேருந்தும் அதிகமான விமானங்கள் பட்டியல் வந்து இருக்கிறது. மற்றும் சில சார்ட்டர்டு விமானங்களும் சமூக அலுவலர்களால் இயக்கப்பட திட்டமிட்டிருக்காங்க. தற்சமயம் வந்து இந்த ஏர் அரேபியா வெப்சைட்டில் வந்து குறைந்த கட்டணத்திலே உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து டிக்கெட்லாம் வந்து இப்போ ஷோ ஆகுது. நீங்கள் எந்த தேதியில் பயணிக்க விரும்புகிறீர்களோ அந்த தேதிகளில் நீங்கள் தமாம், ரியாத், ஜித்தா போன்ற எந்த இடங்கள்லேருந்து தமிழகத்தில் வந்து சென்னை, கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு வர இருக்கீங்களோ உங்களுக்கு டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1000 ரியாலுக்கும் குறைவான தான் டிக்கெட் வந்து உள்ளது. நிறைய நண்பர்கள் வந்து தடுப்பூசி போட்டால் தான், 2 முறையும் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் தான் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா செல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமே வந்து கிடையாது. தாராளமாக சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வர விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து வரலாம். தற்சமயம் வந்து இதில் 1 வே 2 வே அப்படின்னு இருக்கும். நான் 1 வே அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். தமாம்லேருந்து சென்னை வருவதற்கு 1ஆம் தேதி வந்து மே மாதம் 1ஆம் தேதி வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். இதில் வந்து கரன்சி அதில் வந்து யூஏயில் இருக்கும். நீங்கள் வந்து சவுதி ரியால் அப்படின்றத இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் புக் நவ் அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு ஷோ ஆகும். இதில் 1000 ரியாலுக்கு வந்து குறைவானதாக இருக்குது. ஸோ நீங்கள் வர விருப்பம் உள்ளவர்கள் ஏர் அரேபியா வெப்சைட்டையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் 919 ரியால் தான். இதில் இந்த சி ஃபேர் அப்படின்னு இருக்குல்ல, அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் லக்கேஜஸ்க்கெலாம் வந்து எவ்வளவு 30 கிலோ வரையும் 970 ரியால். இதில் வந்து தமாம்லேருந்து சென்னைக்கு வந்து மே 1ஆம் தேதி வந்து புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த இடங்கள்லேருந்து, அதாவது ரியாத், ஜித்தா, தமாம் போன்ற எந்த இடங்கள்லேருந்து நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற எந்த இடங்களுக்கு வர இருக்கிறீங்களோ உங்களுக்கான பயணப்பதிவை ஏர் அரேபியா வெப்சைட் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம். இல்லைன்னா டைரெக்டாக ஏர் அரேபியா ஆஃபீஸை விசிட் பண்ணி உங்களுக்கு உரிய டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து புக் செய்து கொள்ளலாம். மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புலேருந்தும் அதிகமான விமானங்கள் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வர இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வரணும்னா 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக எடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனை வந்து அப்ரூவ்டான மெடிக்கல் சென்டர்லேருந்து எட்டு வருவது கட்டாயம். தமிழகம் வருபவர்களுக்கு டிஎன்இ பஸ் வந்து கட்டாயம். நீங்கள் இங்கே தமிழகம் வந்தோடனே உங்களுக்கு ஏர்போர்ட்லேயும் ஒரு பிசிஆர் பரிசோதனை வந்து செய்வாங்க. அதற்கு கையில் போதுமான பணம் வந்து வைத்திருப்பதும் ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.